இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் இங்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வளர் செடி பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்திலே நீங்கள் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜபத்துடன் கேளுங்கள். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 14:13. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையே யுத்தங்கள் நடக்கிற ஒரு நெருக்கடியான நிலையிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி இருவருமாக அந்த தானியத்திற்கு பாளையத்திற்கு நாம் போவோம், அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் தகப்பனாகிய சவுலுக்கு ராஜாவாகிய சவுலுக்கு தெரியாமல் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகிற பாதையிலே செங்குத்தான பாறைகள் வருகிறது. ஆகினாலே நடந்து செல்ல முடியவில்லை, ஓடி செல்ல முடியவில்லை, வேகமாய் போக முடியவில்லை. மெதுவாக மெதுவாக தவழ்ந்து 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 ஏறி போகிறார்கள். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக, ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக பல பிரயாசங்களை எடுக்கிறீர்கள், பல ஆயத்தங்களை செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அதை துரிதமாய் செய்ய முடியவில்லை, வேகமாய் செய்ய முடியவில்லை, விரும்புகிற வண்ணமாக செய்ய முடியவில்லை. சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மனம் தளர்ந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காலம் நீங்கள் மௌனமாய் தவழ்ந்து செல்ல வேண்டிய காலம். ஒருவேளை வேகமாய் ஓட முடியாமல் இருக்கலாம், அவசரமாய் செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் படிப்படியாக மெதுவாக மெதுவாக நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். யோனத்தான் அதைத்தான் செய்கிறான். செங்குத்தான பாறைகள், ஆகினால வேகமாய் போக முடியாது. ஆனாலும் போக வேண்டுமே என்கிற பிரயாசத்தோடு அவன் மெதுவாக தவழ்ந்து 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 ஏறிக்கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையும் தவழ்ந்து போகிற ஒரு நிலையிலே, நீங்கள் நினைத்ததை விட மெதுவாக போகிற ஒரு நிலையில் இருக்கிறதா? சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தான் அந்த பாதையிலே உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் அந்த பாதையிலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் தானா என்பதை மட்டும் கவனமாக இருங்கள். நீங்கள் போகிறது தேவனுடைய நடத்தல்படிதானா என்பதை மட்டும் கவனமாக இருங்கள். விலகி போய்விடாதீர்கள், கர்த்தரை விட்டு தூரம் போய்விடாதீர்கள். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் மெதுவாய் சென்றாலும் ஜெயம் பெறுவது நிச்சயம். காரணம், இந்த காலம் நீங்கள் தவழ்ந்து செல்ல வேண்டிய காலம், நீங்கள் தவழ்ந்து செல்ல வேண்டிய காலம். அதேதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சாலைகளிலே நாம் பிரயாணம் பண்ணும்பொழுது, சில இடங்களிலே ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும்போது அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருப்பாங்க. வேகமாக போகிற நமக்கு ஸ்பீட் பிரேக்கரை பார்த்த உடனே கஷ்டமாக தெரியும். அது இல்லைனா கொஞ்சம் வேகமாக போயிடலாமே என்று தெரியும். இல்லை, ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. பிள்ளைகள், நோயாளிகள் ரோட்டில் குறுக்கே வரும்போது ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் மெதுவாக போ, கொஞ்சம் நிதானமாக போ என்பதற்காக தான் அந்த ஸ்பீட் பிரேக். அதே போல் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலையும் கூட, ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் கூட, நாம் ஓடுகிற ஓட்டத்தில் பாதி தெரியாமல் ஓடிவிடக்கூடாது, ஆபத்தில் போய் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்கிறார். எதற்கு? நீங்கள் மெதுவாகி போவதற்கு, நிதானமாய் போகுவதற்கு, அமைதலாய் போகுவதற்கு. கர்த்தரே அப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கும் போது அதை யார் தடுக்க முடியும்? அதை யார் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியும்? ஆகினாலே இது மெதுவாய் நீங்கள் செல்ல வேண்டிய காலம் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவசரத்தினாலே உங்களை நீங்கள் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. ஏதாவதுலே 2 Samuel 4:4 வாசிக்கும் போது, சவுலும் குமாரன் யோனத்தானும் மரித்து போன அந்த செய்தி கிடைத்த அந்த சூழ்நிலையிலே யோனத்தனுடைய மகன் மேவிபோசேத் 5 வயது சிறுவனாக இருக்கிறான். அந்த 5 வயது சிறுவனை அவனுடைய தாதி இவனை எப்படியாயிலும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையில் அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். ஆனால் ஓடின அவசரத்தில் அவனை கீழே போட்டு விட்டாள். கடைசியில் முடிவு என்ன? அவன் முடவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது நல்ல செயல்தான். ஆனால் அவசரமாக ஓடுனதுனால, நிதானம் இல்லாமல் ஓடுனதுனால அந்த பையனை கீழே போட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் முடவனான
ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஓடுகிறவர்களே, நன்மை வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, ஓடுவது நல்லது, ஆனால் நிதானம் தேவை. உங்கள் அவசரத்தினால உங்களையே நீங்கள் நஷ்டப்படுத்திடாதீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இது நிதானமாய் மௌனமாய் தவழ்ந்து செல்ல வேண்டிய காலம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இது தவழ்ந்து செல்ல வேண்டிய காலமானாலும் இந்த யோனத்தான் எவ்விதமாய் ஜெயம் பெற்றான் என்பதை ரெண்டு மூன்று அனுபவங்களை வேகமாய் நாம் வாசித்து முடிப்போம். அந்த ஒன்று சாமுவேல் 14 மூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் போது, சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். அப்படியானால் அன்றைக்கு யோனத்தான் பிரயாணப்படுகிற அந்த பயணத்திலே, அந்த யுத்தத்தின் நாட்களிலே அங்கே ஆசாரியன் இருந்தான், கர்த்தர் இருந்தார். உங்கள் பிரயாணத்திலே கர்த்தர் இருக்கிறாரா என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் இருந்தால் போதும், பிரயாணம் வேகமா மெதுவா என்பது இரண்டாவது காரியம். கர்த்தர் உங்களுடைய பயணத்தில் இருப்பாரானால் நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம். சத்துரு உங்களை தோற்கடிக்க முடியாது, பொல்லாங்கன் உங்களை ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு இருப்பதை மாத்திரம் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது மிக 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 முக்கியம். அதை விட்டுவிடாதீர்கள். லூக்கா 8:22 நாம் வாசிக்கிறோம், இயேசு தமது சீசரோடு கூட படவில் ஏறி அக்கறை போவோம் வாருங்கள் என்று சொன்னார். கடலிலே கொந்தளிப்பு வருகிறது, புயல் விசுகிறது, அது ரெண்டாவது. படலில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இறையாதே, அமைதலா இரு என்று சொன்ன உடனே அமைதல உண்டாயிற்று. காரணம், இயேசு கூட இருந்தார். உங்களுடைய பிரயாணத்திலே இயேசு கூட இருக்கிறாரா? யோனத்தானுடைய அந்த பயணத்திலே, அந்த யுத்தத்தில் அந்த நாட்களிலே ஆசாரியன் அங்கே இருந்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதை முதலாவது நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையில் வரும்பொழுது மேகம் எழும்புமானால் புறப்படுவார்கள், மேகம் அமருமானால் அமர்ந்து விடுவார்கள். அதுதான் அவர்களுக்கு அடையாளம். அதை எண்ணாகமும் 9:17 நாம் வாசிக்கிறோம். அதே போல யாத்திரா 33:15 நாம் வாசிக்கும் போது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் முன்னாலே போனால் மட்டும்தான் எங்களை கொண்டு போகணும், இல்லைன்னா கொண்டு போகாதிரும். என்ன அருமையான ஒரு ஜெபம் பாருங்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆசாரியன் அங்கேக்கு அவர்களோடு கூட இருந்தான். இரண்டாவதாக செங்குத்தான பாறைகள் அங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 Samuel 14:4 வாசிக்கும் போது, யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இரு பக்கமும் செங்குத்தான பாறை இருந்தது, தடை உண்டாக்குகிற கற்கள் இருந்தது. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கத்துட்ட பிள்ளைகளே, போகிற பாதையிலே தடை உண்டாக்கக்கூடிய சம்பவங்கள் உண்டாகும், தடை உண்டாக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். ஏன் இவர்கள் தடை உண்டாக்குறது என்பதை கேட்பதை நிறுத்திவிட்டு இந்த தடைக்கு மத்தியிலே நாம் முன்னேறுவது எப்படி என்பதை பாருங்கள். எப்படி இங்கே செங்குத்தான பாறை இருக்கலாம் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருந்தால் பயணப்பட முடியாது, அது தேவையில்லை. அது பாறை இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதை மீறி எப்படி செல்வது, அதுதான் தவழ்ந்து தவழ்ந்து ஏறுகிறான். போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் வரும்பொழுது அந்த தடைகளை பார்க்க வேண்டாம். நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாய் தடைகள் நீங்கி போகும். நீங்கள் இலவசமாய் ஈவாய் தயவாக நீங்கள் முன்னேறி போக முடியும். எருசலேம் வீதியில் ஆண்டவர் கழுதியின் மேலே பவனியாய் போகும்போது வஸ்திரங்களை விரித்தார்கள், சிலர் மரக்கிளைகளை தரித்து பரப்பினார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், வஸ்திரங்கள் போடும்போது அந்த கழுதை ஃப்ரீயாக ஸ்பீடாக போயிருக்கும், ஆனால் அதே சமயத்தில் மரக்கிளைகளை தரித்து போடும்போது தடை உண்டாக்குகிற கூட்டம், வேகமாய் போக முடியாது. ஆகினால் அந்த கழுதை என்ன செய்திருக்கும்? ஒவ்வொரு காலாக மெதுவாக மெதுவாக முன்னேறியிருக்கும். அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ தடைகளை கண்டு தயங்கி விடாதே, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து விடாதே. உன்னால் வேகமாய் போக முடியவில்லையா? இது உருந்து செல்லுகிற காலம், இது தவழ்ந்து செல்லுகிற காலம். ஆகினாலே நீ அமைதலாய் நிதானமாய் பொறுமையாய் தவழ்ந்து முன்னேறு. இதை தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் யோனத்தான் அவனோடு சேர்ந்தவர்கள் அங்கே செய்வதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம், கத்தரதை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம், அதே 1 Samuel 14:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி யோனத்தான் சொல்லுகிறான். அவனுடைய விசுவாச அறிக்கையை நாம் அங்கே பார்க்கிறோம், அவனுடைய விசுவாச அறிக்கையை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை தடையாய் தெரிகிறது, வழி தெரியவில்லை, என்ன செய்வது என்று திகைத்து போயிருக்கிறோம் என்கிற நிலை உங்களுக்கு இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின்படியாக
உங்களுக்கும் ஒரு நன்மை செய்ய கர்த்தர் வழி வைத்திருக்கிறார். காரணம், நான் வனாந்திரத்தில் வழி, அவாந்தர் வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வனாந்தரத்திலே வழி உண்டாக்குனவர், அவாந்தரிலே ஆறுகளை உண்டாக்குனவர். உங்கள் தடைகளுக்கு மத்தியிலே ஒரு வழி உண்டாக்க முடியாதா? உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதா? நிச்சயமாய் முடியும், நிச்சயமாய் முடியும். நீங்கள் இதை விசுவாசியுங்கள், நீங்கள் அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இது செங்குத்தான பாறையா இருந்தாலும் இதிலே நான் கடந்து செல்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று சொல்லி யோனத்தான் சொன்னாரே. அதே போல உங்க போராட்டத்தின் பாதையிலே, உங்க பிரச்சனையின் பாதையிலே, உங்களுடைய வேதனையின் பாதையிலே உங்களுக்காக ஒரு வழி காண்பிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அவர் காண்பிக்கிற வழியை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? அதுதான் முக்கியம். கர்த்தரை மறந்து விட்டார் சொல்ல வேண்டாம். ஆண்டுடைய சத்தனுக்கு கேட்கப்படலை சொல்ல வேண்டாம். நீங்கள் எந்த நெருக்கடியில் போனாலும், எந்த பிரச்சனையில் நீங்கள் போனாலும், அதற்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு வழி காண்பிப்பதற்கு அவர் வழிகாட்டியாக உங்கள் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். அதை மறந்து போக வேண்டாம், அதை மறந்து போக வேண்டாம். அந்த வழியை கண்டுபிடிங்கள். அதுதான் முக்கியமான காரியம். அதை தான் இங்கே விசுவாச அறிக்கையிலே அவன் சொல்வதை பார்க்கிறோம். பலி செலுத்தும்படி ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு போகிற பொழுது வேலைக்காரர்கள் எல்லாரும் நிறுத்தி விட்டு அவன் சொல்லுகிறான், நாங்கள் போய் பலி செலுத்தி திரும்பி வருவோம். அதுதான் விசுவாச வார்த்தை. அவனை தான் பலி செலுத்தணும், ஆனால் சொல்கிறான் திரும்பி வருவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய விசுவாச வார்த்தை இந்த இடத்துல எவ்விதமாக இருக்கிறது, உங்கள் விசுவாச அறிக்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். மகன் கேட்கும்போது ஆட்டுக்குட்டி இல்லையப்பா, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது தகப்பன் சொல்கிறான், ஆபிரகாம் தேவன் தமக்கு தகனவழிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொண்டாரா இல்லையா? பார்த்து கொண்டாரா இல்லையா? ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தாரே. அதே தேவன் உங்களுக்கும் ஒரு வழியை காண்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசத்திலே தளர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்திலே முன்னேறி வாருங்கள். உங்கள் விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கட்டும், உங்கள் விசுவாசம் பலவீனம் அடையாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியாக முன்னசாமியில் 14 அதிகாரத்தின் 10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பலிஸ்தருடைய பாளையத்தில் இருக்கிற அந்த மக்கள் எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று அவர்கள் சொல்வார்களானால் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இதுவே அடையாளம். எதிரி ஜனங்கள் எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொன்னால் நாம் ஏறி போவோம். அப்படியானால் கர்த்தர் அவர்களை நம் கையில் கொடுத்து விட்டார் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் புறப்படுவதை பார்க்கிறோம். இதை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய நடத்துதல். உன் சுய புத்தியை சாராதே என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நஷ்டமடைவதற்கு காரணம் தங்கள் சுய புத்தியை சாருகிறதுனால. தேவனுடைய நடத்துதலை அறிந்து நீங்கள் செல்வில்லானால் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யோனத்தான் தேவனுடைய நடத்துதலை அறிந்து முன்னே செல்கிறான். அதியாமம் 24:21 நாம் வாசிக்கிறோம். எலியேசர் சொல்கிறார், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரா இல்லையா என்பதை அறியும்படி 1 Samuel 22:3 தாவீது மோவாபின் ராஜாவை பார்த்து சொல்கிறார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோனத்தான் தன் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். நீங்கள் அவசரப்படுகிற, ஆத்திரப்படுகிற, வேகமாய் செல்ல முடியாது இருக்கலாம், பயப்படாதீங்க. இது தவழ்ந்து செல்ல வேண்டிய காலம். அந்த தவழ்ந்து செல்ல வேண்டிய ஓட்டத்தில் நீங்கள் ஜெயமடைவதற்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தடைகள் இருந்தாலும் வேகமாய் முன்னேற முடியவில்லை, அதில் மெதுவாய் மெதுவாய் முன்னேறி கொண்டிருங்கள். மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாச அறிக்கையிலே உறுதியாயிருங்கள். தேவனுடைய நடத்துதலை அறிந்து புரிந்து செயல்படுங்கள். நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பினல் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் இது தவழ்ந்து செல்ல வேண்டிய ஒரு காலம் என்பதை உணர்ந்து நிதானமாய் பொறுமையாய் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். அந்த தாதியைப் போல அவசரப்பட்டு ஓடி அந்த அருமையான மகனை முடவனாக்கின அனுபவத்தைப் போல இவர்களும் தங்களை தாங்களை நஷ்டப்படுத்தி விடாதபடி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். லட்சுமி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா,
6271007, செல்போன் 9443113292, இமெயில் இயேசு ஜீவிக்கிறார் @gmail.com, வெப்சைட் www.jesuslivesministries.org.